எப்படிப்பட்ட ஒரு வள்ளியோட அண்ணே உனக்கு காதலிகர் இருக்கா? நீ ஒரு இசை பாரம்பரிய குடும்பத்தில இருந்து வந்தவரு, சிங்கம் பண்றீங்க வாய்ப்பாடு மாதிரி சொன்னா விளங்குமா இல்ல இந்த ஊருக்குத்தே அடுக்குமா? இங்க வாரு, உங்களோட இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்த காத்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க அந்த இசையோட அந்த ராகங்களை பாடுங்க மிருகங்களை. இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓட ஓடி வந்த உன்னை ஏமாத்தி விட மாட்டேன். முதுக தடவாத நான் பா குண்டிய தடவா நான் பாட வேண்டுமானால் இந்த வடுவன் குளத்திலே நீ பாவடைய ஊத்து போட்டு ஓட வேண்டும். அதை நாங்கள் பஞ்சர் இல்லாம பார்க்கணும். உங்கள் கண்ணுகள்லாம் மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்று பண்றே கரடி
வரிசைப்படுத்தி பாடுகிறேன். ஆ பாடுங்க, வரிசைப்படுத்துங்க. சிங்கப்பட்டி கரடி யானை புடிச்சிருச்ச நாக்கு தள்ளிருச்ச. என்ன பாரு நீ, ஏ ஜெயசிரி குத்துமா பெரிய போட்டு. ஆமா ஏப்பா, நீங்க இதுல சரிப்பட்டு வரல. சரி, நீங்க தப்பா உள்ள பாடுங்களேன். அந்த தப்பாலே தப்பா நடையில பாடியா? பாட்டியா என்னையா தப்பாலே பாடுதல்ல சங்கீதம் யானை பூஞ்சொன்ன கால தூங்குறத பாத்தியா? களவாடி சிம்முக்கு போயிருவா அவருக்கு. பாட்டு பாடலாம் தங்கச்சிக்கு சாமி. அதனால நடத்தல் கூடாது. சிங்கம் பண்டி இருக்கட்டும். அதனால நம்ம எல்லாம் கணக்கு கவலைக்கு போற பேசிக்கிட்டேன். வந்துட்டு குயில்கள் போவதும் மயில்கள் ஆடுவதும் இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆடணும் பாடணும் கொண்டாடனே ஆனந்தமாக என்னாலுமே. எல்லாத்துக்கும் பாட்டு தானா? இருக்கட்டும். உனக்கு எப்படி இருக்கு? சேர்ந்து போவோமா? போவோமா? போவோமா?